ஆமாம், இன்றைக்கி பார்க்க போகிற படம் ஃபஸ்ட் டைம். ஆமாங்க, படத்தோட பேருக்கு ஏற்றாப்புலேயே ரெண்டு டீனேஜர்ஸ் பார்த்து பேசி பழகி ஒரு எந்தவித முன் எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாமல் தங்களோட லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் செக்ஸ் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அந்த படத்தோட கதை. டேவ் தான் நம்ம படத்தோட ஹீரோ அண்ட் ஏப்ரி தான் நம்ம படத்தோட ஹீரோயின். படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு வீட்டில் ஒரு பேச்சுரல் பார்ட்டி நடந்துகிட்ருக்கு. அதில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம டேவ் மட்டும் பார்ட்டியில் கலந்துக்காமல் வீட்டுக்கு வெளியே ஏதோ ஒரு பேப்பர் வச்சு ஏதோ ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அங்கே வர ஏப்ரி டேவை பார்த்து என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு கேட்கும்போது, இது மாதிரி நாங்கள் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், அந்த பொண்ணோட பேர் ஜேன், அவளை ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன், அண்ட் அந்த பொண்ணு உள்ள இன்னொரு பையன் கூட என்ஜாய் பண்ணிகிட்ருக்கா பார்ட்டியை அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணதுனால ரெண்டு பேரும் இன்ட்ரோ கொடுத்துக்கிறாங்க. அண்ட் ஏப்ரியும் சொல்கிறேன், நான் அது மாதிரி ஒரு பையனை லவ் பண்ணுறேன், அந்த பையன் பேர் ராணி, அவன் சீனியர்ஸ், அவன் படித்து முடிச்சுட்டான், வேலை செஞ்சுட்ருக்கான் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் பேசியிருக்காங்க. அப்போ அந்த பார்ட்டிக்கு போலீஸ் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்ட்டியை ட்ராப் பண்ணி கிளம்புறாங்க. ஜேனும் அந்த பார்ட்டி பண்ணிட்டு இருந்த பையன் கூட கிளம்பி போயிடும். அப்போ டேவ் மட்டும் தனியாக நிற்கிறதுனால ஏப்ரி வந்து, நீ வேணால் எங்கள் கூட கொஞ்சம் நடந்து வா அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு பேரும் நடந்து போகிறாங்க. நடந்து போயிட்டே இருக்கும்போது ஏப்ரியோட வீடு வந்துச்சு. ஆனால் ஏப்ரியை வந்து டேவை வீட்டுக்குள்ளே இன்வைட் பண்ணுறா, நீ வேணால் எங்கள் வீட்டுக்கு வா அப்படிங்கிற மாதிரி. ரெண்டு பேரும் வீட்டுக்கு போகிறாங்க அண்ட் ஒரு கிளாஸ் வைன் குடிச்சிட்டு ரெண்டு பேரும் நிறைய பேசுகிறாங்க. பேசிகிட்டே இருக்கும்போது இது மாதிரி ஏப்ரியை தூங்கிடுறான், டேவும் அங்கேயே படுத்து வைக்கிறான். அடுத்த நாள் காலையில் ஏப்ரியோட அம்மா கதவை தட்டுறாங்க. அப்போ டேவ் வேறு வழி இல்லாமல் ஜனல் வழியாக குதிச்சு கிளம்புறான் அண்ட் ஃபோன் நம்பர் வாங்க மறந்துட்டான். ஸோ அங்கேருந்து போகிற டேவ் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எதுவுமே ஒரு பொண்ணை மீட் பண்ணதாகவும் நம்பர் வாங்க மறந்துட்டாகவும் சொல்கிறான். அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ராணி அப்படிங்கிறது கதை, அந்த பொண்ணு உன்னை லவ் பண்ணுறா இல்லை உனக்கு பிடிச்சிருக்கு, ஸோ நீ கால் பண்ணி பேசு அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டுக்கிட்ட நம்பர் வாங்கி தராங்க. அதை கால் பண்ணி பேசும்போது நம்ம டேவ் சொல்கிறேன், இன்றைக்கி நைட் நான் படத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஏப்ரியாவும் நானும் என் ரோனியும் இன்றைக்கி படத்துக்கு போகிறோம், எந்த தேட்டர்னு சொல்லும்போது ரெண்டு பேரும் ஒரே தேட்டர். அண்ட் அடுத்த சீன் பார்த்திங்க அப்படின்னா தேட்டரில் ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க, எல்லாருமே ஒரே படத்துக்கு தான் போகிறாங்க. ஆனால் என்னமோ படத்தில் அந்தளவுக்கு கவனம் இல்லை, ஏப்ரியா படத்தோட பாதிரியே இருந்துச்சு வெளியே வந்துடும், அதேமாதிரி டேவும் படத்தோட பாதிரியே இருந்துச்சு வெளியே வந்துடுறான். அப்போ டேவ் சொல்கிறேன், அதேமாதிரி நாங்கள் ஒரு பார்ட்டிக்கு போகிறோம், நீங்களாம் வரீங்களா, நீயும் பாய் ஃப்ரெண்டும் வேணா வாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த பார்ட்டிக்கும் போகிறாங்க படம் முடிச்சுட்டு. அந்த பார்ட்டியில் டேவும் ராணியும் பேசிக்கிறாங்க, அதேமாதிரி ஏப்ரியாவும் ஜேனும் பேசிக்கிறாங்க. ரெண்டு பேருமே அவங்களோட பாய் ஃப்ரெண்ட்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அதாவது ராணிக்கு ஜேனை பிடிக்கிறதாகவும் டேவுக்கு ஏப்ரியை பிடிக்கும் அப்படிங்கிறதும், அதேமாதிரி ஜேனுக்கு ராணியை பிடிக்கிறதாகவும் ஏப்ரியாவுக்கு டேவை பிடிக்கிறதாகவும் பேசிக்கிறாங்க. அப்போ ராணி வந்து டேவ்கிட்ட சொல்லலாம், அதேமாதிரி நாங்கள் ஃபஸ்ட் டைம் செக்ஸ் வச்சுக்க போகிறோம், லாஸ்ட் வீக் ட்ரை பண்ணோம் ஆனால் எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அதுக்கிட்ட டேவ் வெக்ஸ் ஆயிடுறான். ஸோ ஏப்ரியை கூப்பிட்டு சொல்லலாம், அது மாதிரி நீ அவங்க கூட எதுவும் பண்ண வேணாம், ஸோ அது ரொம்ப ஸ்பெஷலானது அப்படின்னு சொல்லும்போது அது எப்படியோ ராணிக்கு தெரிய வந்து ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. அங்கேருந்து ஏப்ரியாவும் ராணியும் கிளம்பி போயிடுறாங்க. நம்ம டேவுக்கும் மனம் சரியில்லை, அவனும் கிளம்பி போயிடுறான். அப்போ ஏப்ரியை கால் பண்ணுறது மாதிரி நான் எங்கள் வீட்டில் நிற்கிறேன், நீ வேணால் வந்து என்னை பிக்கப் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லும்போது டேவும் ஏப்ரியோட வீட்டுக்கு போகிறா. ரெண்டு பேரும் பிக்கப் பண்ணிக்கிட்டு அவள் காரில் ரைடு போகிறாங்க. அப்படி ரைடு போகும்போது ஏப்ரி ஒரு ஆக்சிடெண்ட்டை பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஸோ டேவ் வந்து அதுக்கு ஆறுதல் சொல்கிறான், எப்படி ரெண்டு பேரோட ரிலேஷன்ஷிப் டெவலப் ஆகுது, ரெண்டு பேரும் சொல்லியும் சொல்லாமே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க போல். அடுத்த நாள் ஏப்ரியோட அம்மாவும் அப்பாவும் இங்கேயோ ஒரு பார்ட்டி கிளம்புறாங்க. ஸோ ஏப்ரி நம்ம டேவுக்கு ஃபோன் பண்ணி, எங்கள் வீட்டில் யாரும் இல்லை நீ வேணாவா அப்படின்னு சொல்லும்போது டேவும் கிளம்பி போகிறான். அங்கே போனதுக்கப்புறம் ஏப்ரியை சொல்ல, அது மாதிரி நீ எதுவும் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எடுத்துகிட்டு வந்தியா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் எடுத்துகிட்டு வரல அப்படின்னு சொல்லும்போது, ஓகே நல்ல விஷயம் தான், நீ அந்த ஐடியாவில் வரல, ஆனால் எங்ககிட்ட ஒன்று இருக்குது, நம்ம அதை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஃபஸ்ட் டைம் எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாமல் தங்களுக்குள்ளே கசமசா பண்ணிக்கிறாங்க. ஆனால் அது அந்தளவுக்கு திருப்திகரமானதாக இல்லை, அதனால் ரெண்டு பேர்த்துக்கும் ஏதோ சின்ன மன வருத்தம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஏப்ரியை வந்து டேவை கிளம்ப சொல்கிறா, டேவும் வேறு மன வழி இல்லாமல் அங்கேருந்து கிளம்புறான். ரெண்டு பேரும் லைக் ரெண்டு பேரும் பேசணும்னு ஆசைப்பட்றாங்க, ஆனால் ரெண்டு பேர்த்துக்கும் பேசணும்னு எண்ணம் இல்லை. உடனே டேவ் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட போய் இதெல்லாம் சொல்கிறான். அவங்க ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு, நீ போய் பேசு, இதெல்லாம் இருக்குது, எதோ ஈஸ்வரனாக நடக்க விஷயம் தான் அப்படின்னு சொல்லும்போது டேவ் அதை ஃபீல் பண்ணிவிட்டு ஏப்ரி வீட்டுக்கு போகிறான். ஏப்ரியை பார்த்து இதுமாதிரி சாரி சொல்கிறான், ஓகே இது தெரியாமல் நடந்துச்சு, மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம வேணால் அதில் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசும்போது, சரி ஓகே ஏப்ரியவும் ஒத்துக்கிறான். படம் ஒரு சூப்பராக ரொமாட்டிக் ஃபிலிம் அண்ட் சினிமாட்டோகிராஃபி ஆசமாக இருக்கும், ரொம்ப கலர்ஃபுல்லாக ஜாலியாக இருக்கும். யூஸ்வலாக உங்களுக்கு ரொமாட்டிக் ஃபிலிம்லாம் பிடிக்கும் அப்படின்னா அந்த படம் ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் இருக்கிற கெமிஸ்ட்ரி வேறு லெவல் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் படம் நல்லாயிருக்கு, நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.